வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வர்த்தக உலகம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் கேர் சென்டர் நிறுவனத்தின் திரு செல்வன் அவர்கள். பொறியியல் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்த உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4205-9292. வணக்கம் சார். பொறியியல் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல்வேறு பிரிவுகள் அதில் இருக்கிறது நமக்கு தெரியும். நிலையத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கூட நீங்கள் இப்போ சொன்னீங்க, பொறியியல் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் ஆச்சரியத்தை அளிக்கிறது. நிறைய இடங்களில் வந்து ஆட்கள் தேவைங்கிற போர்டு போடக்கூடிய சூழலுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் வழக்கம் போல் நமக்கு ஒரு தொலைபேசிகளை பார்த்தால் எனக்கு வேலை கிடைக்கல, நான் 5 வருஷம் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு இடைவெளி எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த இடைவெளியில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, வேலை கிடைத்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலையில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எனக்கு இந்த சம்பளம் பத்தலை சார், எனக்கு பக்கத்து வீட்டுக்கார் வந்து இப்போ நான் என் கூட தான் படித்தார் சார், நான் 15,000 வாங்கிட்டு இருக்கேன், அவர் 3 வருஷத்தில் 25,000 வாங்குறாரு சார் இப்படின்னு, இந்த மாதிரி ஒரு மேம்போக்கான எண்ணத்தோடு அடிக்கடி எங்கே சம்பளம் கிடைக்கிறோ அந்த இடத்துக்கு மாறுதலுக்கு தொடர விரும்புகிறார்கள். இது அந்த பணம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள ஒரு வருத்தமான விஷயம் நம்ம இளைஞர்கிட்ட வர்றது. இது முன்னேற்றத்துக்கு பெரிய வழிவகுக்காதுங்கிறத அவர்கள் உணர முடியவில்லை. ஒரு நிறுவனத்தில் குறிப்பிட்ட காலங்கள் பணிபுரிந்த பிறகு அந்த அனுபவம் அதுக்கப்புறம் அவர்களுக்கு மிகப்பெரிய பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய சர்டிஃபிகேட்னபடி எந்த ஒரு நிறுவனமாவது ஒருத்தர் வேலைக்கு எடுக்கும் பொழுது 10 வருடத்தில் அவர் 11 கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது அனுபவமாக எடுத்துக்காது, எடுத்துக்க மாட்டார். 10 வருடங்களில் 2 கம்பெனியில் அவர் வேலை செஞ்சிருக்காங்கிறது மிகப்பெரிய அனுபவமாக எடுத்துக்கொள்ளக்கூடும். இது வந்து இந்த தலைமுறை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஆனால் அது வருந்தத்தக்க ஒரு விஷயம், அது நம்மளுடைய இளைஞரிடையே இல்லை. இது எல்லா பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக கூட இருக்கலாம். சமுதாயத்தில் இன்றைக்கி நடக்கிற நாகரீகத்திற்கான இந்த சுழற்சியில் அவர்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்கள், மிக விரைவிலே ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், அப்புறம் வந்து இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர்களுக்குள்ள அந்த மைண்ட் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டமிடல், இதெல்லாம் கூட அவர்களை இந்த மாதிரி ஒரு துரத்துதலுக்கு ஆளாக்கி இருக்கலாம். இன்றைக்கு இந்த இன்ஜினியரிங் பொறியியல் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் அப்படின்னு பரவலாக பார்க்கும் பொழுது அதிக அளவுக்கு டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய துறை எது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப், அதாவது எங்கே வந்து தேவைகள் இருக்கிறது அதற்கு ஏற்ப இந்த சப்ளை இல்லை அப்படிங்கிறத எடுத்தோன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற இண்டஸ்ட்ரி. இதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக அதிகமாக வேலை பார்க்குறதுலாம் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் சிவில் பேக்ரவுண்ட், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், சிவில் டிப்ளமோ இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கலாம். இந்த துறையில் மிக அதிகமான கேப் இருக்குது. அதாவது காலேஜில் படிச்சுட்டு வர்ற அவுட்புட்டுக்கும் இங்கே தேவை இருக்க இதுக்கும் ரொம்ப கேப் இருக்குது. இப்போ சிவில் இன்ஜினியர்ஸாக இருந்தால், சிவில் இன்ஜினியரிங் நல்ல சிவில் இன்ஜினியராக இருந்தால் நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது, நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதும் எளிது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார்கிட்டயே பேசிட்டு இருந்தப்போ சொன்னோம், அதாவது ஒரு கம்பெனியில் வந்து சிவில் இன்ஜினியர்ஸை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து அவர் என்ன ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இன்டர்வியூவில் நான் செலக்ட் பண்ணியாச்சு, அந்த மார்க் ஷீட் பார்க்குறப்போ அவர் சொன்னாரா, நான் எனக்கு கொஞ்சம் அரியஸ்லாம் இருக்குது சார், நான் வந்து அரியஸ் எக்ஸாம் எழுத போகிறேன் நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களாம், பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை, அரியஸ் நீங்கள் எழுதிக்கிங்க, பட் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்காக எதுக்கும் லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அந்தளவுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தால், அடிப்படை சிவில் இன்ஜினியரிங் அறிவு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ சிவில் இன்ஜினியரிங் இன்புட், அதாவது காலேஜில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ பேர் சிவில் இன்ஜினியரிங் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப குறைவு. ஏன் அப்படின்னா இன்னுமே வந்து அந்த விழிப்புணர்ச்சி இல்லை. விழிப்புணர்ச்சிங்கிறத விட அந்த நீங்கள் சொன்னீங்களே சோசியல் ப்ரெஷர், அதாவது எங்கள் பக்கத்து வீட்டில் ஐடி படித்தான், அவன் அமெரிக்கா போயிட்டான், அவனுக்குள்ள சம்பாதிக்கிறான், இவன் அவளை சம்பாதிக்கிறான், ஸோ நீ ஐடி படி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி அப்படின்னு திணிக்கப்படுறதுனால மாணவர்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு சேர்கிறத விட மற்றவங்களோட வெளியிலேருந்து வர்ற ப்ரெஷரை வச்சு அவங்க தே சூஸ் சம் ஃபீல்டு. அப்படி எடுத்தோன்னா இப்போ வந்து எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எம்சிஏ, இதெல்லாம் எடுத்தோன்னா சப்ளை நிறையா இருக்குது, டிமாண்ட் அவ்வளோ இல்லை. இங்கே வேலை இல்லாதவர்கள் எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்கன்னு வெளில போய் பார்த்தோன்னா எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக்கல், ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் இருக்கவங்களுக்கு தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. இப்போ மெக்கானிக்கல் ரெண்டுக்கும் பேலன்ஸ்டு. இப்போ தேவை இருக்குது ஆனால் ஆள் இல்லை அப்படிங்கிறது சிவில் இண்டஸ்ட்ரி. அட்மிஷனும் அங்கே தான் கம்மியாக இருக்குது இப்போது இன்னுமே. ஏன்னா ஒரு பர்செப்ஷன் என்னென்னா சிவில்னா ரோட்டில் நின்று வேலை செய்யணும், பில்டிங்கில் போய் நின்று வேலை செய்யணும், டை கட்டி ஏசியில் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பரவலான எண்ணம். ஒயிட் கலர் ஜாப் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் அது இல்லை. ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்கும் நிறையா டிசைன், நிறைய வேலைலாம் உள்ள இன்னும் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி சூட்டபிள் இண்டஸ்ட்ரி. வீட்டில் இருந்தபடியே கூட சேர்க்கிற பண்ணலாம், அந்த பக்கத்தில் என்ன சின்ன சின்ன ஒர்க் எடுத்து பண்ணலாம், சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்றைக்கி தேவை அதிகமாக இருக்க இண்டஸ்ட்ரி அப்படின்னா சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் சிவில் இன்ஜினியர்ஸ் வித் ஸ்ட்ரக்சரல் டிசைன் இல்லை ஆர்கிடெக்ட்ஸ், அந்த மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்குது. சரி, தொலைபேசி அழைப்பு ரொம்ப இணையலாம். ஹலோ, வணக்கம், வர்த்தக உலகம். ஸோ சேலத்துலேருந்து குணசேகரன் பேசுங்க. சொல்லுங்கள் குணசேகரன். சார், வந்து பிஏ மெக்கானிக்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க சார். சரி, இப்போ இங்கே வேலையை போகிறது எப்படிங்க சார்? இப்போ வந்து
மெக்கானிக்கல் ஒரு துறை எடுத்து படிச்சா அதுல வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் மெக்கானிக்கல் ரெண்டும் சேர்ந்து படிக்கிறனால வேலை வாய்ப்புகள் எப்படிங்க சார்? மெக்கட்ரானிக்ஸ் வந்து நல்ல பிரான்ச், ஆக்சுவலாக ரொம்ப புது பிரான்ச்சும் கூட. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து, ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்க ஒரு இதாகிடுச்சு. மெக்கானிக்கலாக இருக்கலாம், சிவிலாக இருக்கலாம், பில்டிங்கில் இருக்கலாம், என்ன எடுத்தாலும் எலக்ட்ரானிக் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட். அதே மாதிரி மெடிக்கல் எலக்ட்ரானிக் சைடு எடுத்தோம்னா மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து அந்த மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே வெரி க்ளோஸ்லி ஒர்க்கிங் சப்ஜெக்ட். அதனால் வந்து மெக்கட்ரானிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லாயிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது மாதிரி வால்யூம்ஸும் ரொம்ப கம்மி. அதாவது நம்பர் ஆஃப் மெக்கானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் வெளியில் வர்றவங்க வந்து அளவுக்கு அதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து வேலைவாய்ப்பு நிச்சயமாக நல்லாயிருக்கும். நன்றி சார். இப்போ சிவில் இன்ஜினியரிங் துறைகளில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பற்றி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு இப்போ எவ்வளவு தான் பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் ஒரு சூழலில் குடும்ப பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு மிகப்பெரியது. இது நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பு. அப்போ நிறைய பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வீட்டில் இருந்தபடி என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற தொழில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதை வந்து தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறார்கள். அதே சமயத்தில் வருமானமும் நிறைய இருந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு ஆர்கிடெக்ட், நான் வந்து எனக்கு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அவருக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் அவருக்கு அவருக்கு தேவையான டிசைனை நான் வீட்டிலிருந்தே வரைஞ்சி கொடுத்துறேன். ஏன்னா அதுக்கு ஒரு அலுவலகம், அதுக்கு ரெண்டு பேர் ஆள் வேணும், கணினி இப்படிலாம் போய் செலவழிக்கிறத விட வீட்டுக்குள்ளே தன்னுடைய பெட்ரூம்லேருந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது இந்த துறையில் நிறைய உண்டு. நிச்சயம். ஸோ பெண்களுக்கான அந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒன்று வெளியில் பண்ணுறதுனா நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஆஃப்டர் இன்ஜினியரிங் இந்த ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் ஆஃபீஸ் அந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து தே எல்பிக்கும் இன்ஜினியர்ஸ். நார்மலாக பொண்ணுங்களை வந்து சைட் இன்ஜினியர்னு போட மாட்டாங்க, அன்லஸ் அதர்வைஸ் தே ஆஸ் ஃபார் இட். ஒரு எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சைட் இன்ஜினியராக போனாலே வெளிய அவங்களுக்கு இன்னும் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும், எஸ்டிமேஷன் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கும், அனாலிசிஸ் இருக்கும், அந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சுச்சுவேஷனில் சப்போஸ் அவங்க வந்து நான் வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை பண்ண வேண்டாம், நான் வீட்டிலே இருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்டீரியர் டிசைன், ஒரு பெரிய பில்டர் இருக்கார், அவருக்கு தேவையான இன்டீரியர் டிசைனை வந்து நான் வீட்டிலே உட்காந்து கம்ப்யூட்டரில் பண்ணி ஐ வில் ஜஸ்ட் சென்ட் இட் பை மெயில். அதுக்கு ஒரு சிவில் முடிச்சுட்டு ஒரு இன்டீரியர் ஆர்கிடெக்சர் டிசைன் போகக்கூட வேண்டியதில்லை, மெயில் எல்லாமே மெயில் அனுப்பிச்சுட்டு எல்லாமே பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சிடியை கட் பண்ணி கொரியரில் அனுப்பிச்சுட்டு அது போயிடும். இது ஒரு ரெண்டாவது வந்து இப்போ நிறையா பில்டிங் கட்டுறோம். பில்டிங் கட்டுறப்போ நீங்கள் யாரையோ வச்சு கட்டுறீங்க, கட்டுறப்போ அவங்க வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்க்கு என்ன மாதிரி அந்த இடத்த பொறுத்து, சாயில் கண்டிஷனை பொறுத்து, எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறாங்கிறத பொறுத்து அவங்க வந்து எப்படி டிசைன் பண்ணணும், என்ன மாதிரி பீம் போடணும், என்ன மாதிரி பில்லர்ஸ் போடணும், என்ன ராட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஹேவ் டு டூ அ கால்குலேஷன். இந்த கட்டுறவர் என்ன பண்ணுவார், இந்த டீட்டெயிலை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவார். இவங்க வீட்டில் இருந்து தே கேன் மேக் த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேஸ்ட் ஆன் அவங்களுக்கு என்ன, ஏன்னா இப்போ வீடு கட்டுறதுக்கெலாம் பெரிய டிசைன் ஒன்றும் வேண்டியதில்லை. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் பேஸ்ட் ஆன் த பேசிக் டீட்டெயிலை போட்டு அவங்க கொடுத்துட்டாங்கனாலே, இப்போ நார்மலாக இப்போ நான் ரீசெண்டாக ஒரு ஒர்க் பண்ணேன், வந்து ஒரு லேடிஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, 2000 ரூபீஸ் இஸ் சார்ஜ்ட். இது வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வேலை கூட இல்லை, ஒரு நாள் போய் சொல்லிட்டு வந்தோம், அடுத்த நாள் ஈவினிங் கொடுத்தாங்க, 2000 ரூபீஸ் இஸ் சார்ஜ்ட். இப்போ வாரத்துக்கு இல்லை மாதத்துக்கு ஒரு 5 ஒர்க் எடுத்தாங்கன்னா கூட தெர் இஸ் பேசிக் சம் இன்கம் ஃபார் தெம், டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, டேக்கிங் கேர் ஆஃப் த சில்ட்ரன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதையும் அவங்களால பண்ண முடியும். வீட்டில் இருந்தபடியே ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாங்கிறது ஒரு அருமையான வருமானம் கூட. நிச்சயம் ஒரு அருமையான வருமானம் கூட, நல்ல ஒரு காண்டாக்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நாளைக்கு திடீர்னு இந்த குழந்தைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சொந்தமாக அவங்க பண்ண நினச்சா கூட இந்த இருக்கிற காண்டாக்ட்ஸ் வச்சுட்டு தே கேன் எஸ்டாப்ளிஷ் அன் ஆஃபீஸ். இப்போ அதுவும் பண்ண முடியும். இந்த சிவில் இன்ஜினியரிங் துறையில் பெண்களுக்கான வேலைவாய்ப்பில் வீட்டில் இருந்து செய்கிற இந்த வேலைவாய்ப்பு, நேரடியாக இந்த சைட் சூப்பர்வைசர், சைட் இன்ஜினியர் இந்த மாதிரி உள்ள பெண்கள் வந்து இப்போ வர்றாங்களா சார் இந்த துறைக்குள்ள? இல்லை, சில பெண்கள் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏதாவது நம்ம டிசைன் பண்ணி ரூம்லேருந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டோம், பட் அது வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸ்போஷருக்காக பண்ணுவாங்க. அது வந்து சைட் விசிட்னு சொல்லிட்டு போய் 2 நாள் இருந்துட்டு வருவாங்க. இல்லை சில பேர் சைட் இன்ஜினியர் வேணும்னு கேட்டுட்டு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு 10 ஸ்டோரி பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் நான் சைட் இன்ஜினியர் இருக்கேன், ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் டிசைன் பண்ணுறப்போ அங்கே சைட்டில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து ஐ கேன் டிசைன், ஸோ ஐ கேன் பி பெட்டர் பர்சன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதனால் வந்து யங்கர் ஜென்ரேஷன் தே ஆர் ஈக்குவலன் டு எனிபடி, ஸோ தே ஆர் கோயிங் தேர் அதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அந்த வெளியில் போய் நிற்கணும், வண்டி ஓட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பதிலாக தே ப்ரிஃபர் சிட்டிங் இந்த ஆஃபீஸ் அண்ட் டூயிங் த டிசைன் ஒர்க். எக்ஸிக்யூஷன் இஸ் டன் இந்த சைட்டில், இங்கே டிசைன் ஒர்க்லாம் அவங்க பண்ணுவாங்க. நன்றி சார். தொலைபேசி அழைப்பு நம்ம இணையலாம். ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் சேதுராஜ் ஃப்ரம் ரிப்ளிகன் பேசுகிறேன். சரி. என்னுடைய பொண்ணு ஈசி படிக்கிறேன். சரி. முடிச்சுட்டா இந்த வருஷம் பயனே இல்லையது. சரி. இது எதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரல சார். சரி. அதாவது அவங்க கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, டாப் லெவல் காலேஜுக்கு மட்டும்தான் பிளேஸ்மெண்ட் வராங்க. டாப் லெவல் மீன்ஸ் அந்த 1 or 2 காலேஜ் உங்களுக்கே தெரியும் டாப் லெவலில் இருக்குது.
அவங்கவுங்க அந்த காலேஜினுடைய சேர்மன் வந்து யார அவங்க கால் பண்ணி அப்படி கூட்டி வந்து அவங்கள பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து இந்த பிளேஸ்மெண்ட் எடுக்கிறவங்களும் காமனா எல்லா காலேஜும் வரணுன்ற எண்ணத்துல வரமாட்டாங்களோ, அவங்கவுங்க எந்த அந்த காலேஜ் நடத்தக்கூடிய சேர்மனோ பிரின்சிபல் யார கால் பண்றாங்களோ அவங்களுடைய டைப் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறாங்க. அதனால இந்த மாதிரி லோயர் லெவல்ல மத்த டாப் லெவல்லாம் செகண்ட் லெவல் காலேஜ் கூட வரமாட்டாங்க சார். நல்ல கம்பெனிஸ் நாங்க வந்து லோன் எதுவும் வாங்கி வச்சு படிக்க வச்சுட்டு அப்ப கேட்கும் போது இதே மாதிரி பேட்டியில கேட்கும் போது எது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா இசி தான் இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல போகுதுன்றாங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக்கு இசி சேர்த்துட்டோம். இன்னைக்கு எது இசி சோஃபார் ஒன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? அதாவது ஐயா எனக்கு உங்களுடைய கருத்துல இரண்டு விஷயங்கள். ஒன்று, இந்த முதல் தரமான காலேஜுக்கு தான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தோணலங்க. ஏன்னா எல்லா காலேஜுக்கும் பரவலாக போறாங்கிறது ஒரு கருத்து. சார் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் டாப் லெவல் பேர சொல்லணும்னா கூட சொல்றேன் நான். இல்ல இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆமா. இரண்டாவதாக உங்க மகள் வந்து எத்தனை நிறுவனங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களா, போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்களா ஐயா? இல்ல சார் இப்ப ஃபைனல் இயர். ஓ ஃபைனல் இயர் படிச்சிருக்காங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரலன்னு சொல்றீங்க?4 லட்சம் செலவு பண்ணிட்டு 5000 ரூபாய்க்கு ஒரு 2-3 காலேஜ்ல நடந்துச்சு. அதுல எல்லாம் வந்து எல்லாமே அந்த இதுக்கு கால் சென்டர் நைட் டியூட்டி, அது என் பொண்ணுங்களை போய் நைட் டியூட்டி 5000 ரூபாய்க்கு ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு ஈஸி 5000 ரூபாய்க்கே இது பண்றாங்க சார். அந்த டாப்ல நான் என்ன சொல்றேன்னா டேலண்டுக்கு கொடுக்கட்டும், எல்லா காலேஜுக்குமே போய் யார் டேலண்டா அவங்களுக்கு கொடுக்கட்டும். அது மாதிரி எதுனா ஒரு வரைமுறைகள் இருந்தா எல்லா காலேஜுமே வந்தாங்க, நமக்கு டேலண்ட் இல்ல கிடைக்கிறதாச்சும் பிள்ளைங்க சாட்டிஸ்ஃபை. ரொம்ப சரியான கருத்துங்க, உங்க சரியான கருத்து. செல்வன் பதில் சொல்லுவாரு, தொடர்ந்து பாருங்க இந்த நிகழ்ச்சி. அதாவது ஒன்று, அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காலேஜில் எங்கே படித்தாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருந்தாங்க. ஏன்னா தேவைகள் அதிகமாக இருந்தது. அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டிய இன்ஜினியர்ஸ் வந்து 800 இன்ஜினியர், 1000 இன்ஜினியர் எல்லாம் ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போ வந்து எல்லா காலேஜுக்கும் போனாங்க, போகாமல் இருக்கல, எல்லா காலேஜ்லேயும் போய் ரெக்ரூட் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வேண்டியதே 200 பேர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட கால நிறுவனங்களுக்கு போகிறாங்க. வந்து அந்த காலேஜ் அவர் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள காலேஜஸ், கொஞ்சம் வந்து நல்லா ஒரு பிஆர் நல்லா பண்ணி ஓரளவுக்கு பாப்புலரைஸாக இருக்க காலேஜஸ்க்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ரெக்ரூட் பண்ணுறவர் வந்து அந்த காலேஜில் படிச்சிருந்தார்னா அவர் தே ப்ரிஃபர் கோயிங் டு தட் காலேஜ். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தேவைகள் அதிகமாகி அதாவது வேலை வாய்ப்பு இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த நிலைமை நிச்சயமாக மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறப்போ யாராக இருந்தாலும் எடுத்துக்கிட்ட காலம்லாம் உண்டு. அதாவது இன்ஜினியரிங் இன்டர்வியூவே பண்ணாமல் எடுத்துக்கிட்ட காலம்லாம் உண்டு. இன்ஜினியர் இருந்தால் போதும் வா அப்படின்ட்டு. இப்போ வந்து அவங்க ஆஃபர் கொடுத்தா கூட, ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு கூட எடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து சும்மா எடுத்து வச்சுக்க முடியாது. கம்பெனிஸே அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிலாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லை. ஸோ தேக்கு நாட் ரெக்ரூட், இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்க முடியல அப்படிங்கிறதான் சுச்சுவேஷன். ஸோ சில நிறுவனங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அது இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. டெஃபினட்டாக இட் வில் சேஞ்ச். ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து இப்போ எல்லோரும் படிக்கிற எல்லாருமே டிசிஎஸ்லேயும் ஹெச்சிஎல்லையும் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக முடியாது. எல்லாருக்குமே 30,000 சம்பளம் கொடுத்தாலும் முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துக்கிட்டோம்னா 2000 ரூபாய்க்கு வேலை செய்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரியும். 52 இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டில் 2000 ரூபாய்க்கு சூப்பர்வைசராக இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரும் தெரியும். 30,000 ரூபாய்க்கு இன்ஃபோசிஸில் வேலை கிடைச்ச இன்ஜினியரும் நமக்கு தெரியும். ஸோ எங்கே நம்மளோட தகுதி என்னங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து எங்கே வேலை கிடைக்குதோ அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது மிக மிக நல்லது. வீட்டிலேருந்து பொழுதை போய்கிட்டு வேலை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டுட்டு மேலே மேலே வருத்தப்படுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன இன்ஸ்டியூட், ஏதோ ஒரு ட்ரைனர், இல்லை ஒரு பேசிக் ஜாப், சேலரியை பார்க்காம. இதில் வந்து சேலரி என்ன அப்படின்னா அந்த 5000 ரூபீஸ் சேலரி ப்ளஸ் த எக்ஸ்போஷர் வாட் யூ கெட். ஓகே, நல்ல சார், ஒரு சரி அந்த இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடரலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது காதல் தேஜஸ்வினி. பிடிச்சது பிடிக்காதது ரெண்டுமே காதல் தான். ஜோதி, இவளுக்கு ஆம்பளைங்களையே பிடிக்காது. சரியான ஆம்பளையா இருந்தா கை வை. கார்த்திக் ஆசைப்பட்டது எல்லாமே நடந்திருக்கு. இவங்க மூணு பேரும் இவனை காதலிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணுங்கிற வார்த்தையே பிடிக்கலையா? மச்சான், யார் அவ?
எங்க குடும்பத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். விவல் சன் குடும்பம் விருதுகள் இன்று முதல் ஞாயிறு தோறும் 7:30 மணிக்கு உங்கள் சன் டிவியில். வைப்பிங்கனா ரெண்டு டைப், பிரீமியர் ஸ்டேபிளைசர் யூஸ் பண்ற வைப், பிரீமியர் ஸ்டேபிளைசர் யூஸ் பண்ணாத வைப். ஃப்ரெஷ் பிரீமியர் வோல்டேஜ் ஸ்டேபிளைசர், இதுல ஸ்பெஷல் தயாரித்த டிஎஃப்எஸ் இருக்கு. இது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ல இருந்து டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி பாதுகாக்குது. சம்சாரத்தோட விளையாடலாம், மின்சாரத்தோட விளையாடலாமா? திரும்பி வந்துருவேன், ஆனா கொஞ்சம் பணத்தை இன்னைக்கே ஸ்னேகாவுக்கு தரணும், மறக்காம கொடுத்துடு. ஒருவேளை நீ ஒரு மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வந்தனா? அப்படிதான் ஒண்ணு ஆவாது. ஏய், இன் கேஸ் நீ திரும்பிய வரலனா போதும்டா, ஃபேமிலிக்கு லைஃப் லாங் கீ இவ்ளோ போதுமா? எங்க பாருப்பா, தலை குனிஞ்சு ஏன் உட்கார்ந்திருக்க? நாளைய பத்தி யோசி, தலை நிமிர்ந்து வாழ்ந்துடு. லைஃப் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வழங்குவது HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப். தலை நிமிர்ந்து வாழ்ந்திருங்கள். Favorite jeweler. Over 20 million people globally print smart. They recharge their cartridges at Cartridge World. Recharge, because anything else will cost you. SMS print to 56767. அந்த நேரம் அந்தி நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. ஓவான தீண்டி வந்தாச்சு அப்பாவின் பெட்டு எல்லாம் காற்றோடு போவே போச்சு. ஒசோனா என் வாசம் தாண்டி போனாலே, ஒசோனா வேறொன்றும் செய்யாமலே நானாடி போகிறேன், சுக்கு நூறாகிறேன். அவள் போன பின்பு அறுபது வயதாய் ஐயா இருப்பேன், அம்மா நீயோ அரை சதம் அடிப்பாய், நீயோ அன்பே. அறுபதோ இல்லை 70 வயதோ, நாளை இன்றை விட சிறந்த நாளாய் இருந்திட வேண்டும். SBI லைஃப் இன்சூரன்ஸ், வாழ்க்கை வாழ்வதற்கே. சீலின் லிக்விட், சீலின் லிக்விட் யூஸ் பண்ணா எவ்வளவு ஷார்ப்பான இரும்பு குத்துனாலும் டயர் பஞ்சர் ஆகவே ஆகாது. பஞ்சர் ஆகாம பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. சீலின் லிக்விட், பஞ்சர் இல்ல பயணத்திற்கு. எம்கே தியாகராஜ பாகவதரின் 100 விழாவிற்கு அகில இந்திய கைவினைஞர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் விசு சிவகுமார் கரூர் மாநாட்டுக்கு அழைக்கிறார். 4/28/2010. பாலு ஜுவல்லர்ஸில் 91 விலை குறைவு 1 கிராம் தங்கத்திற்கு. பாலு ஜுவல்லர்ஸ், ஓன்ட் பை கதிர் காமன் ஜுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஓஸ்மான் ரோட், டிநகர், சென்னை. அனைத்து விதமான ஏசிக்களின் வோல்டேஜ் பிரச்சனைகளுக்கு ஒரே நிரந்தர தீர்வு ஒமேகா ஸ்டெபிலைசர், ஏசிக்களின் ராசி. ஆனா இல்ல, தில்லு துறைக்கே குழப்பமா? விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்கிறது. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4205-9292. ஒரு தொலைபேசி அழைப்பு நம்ம இணையலாம். ஹலோ, வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், குமார் மாணவர்கள் பேசுறேன், சென்னை. சொல்லுங்க குமார். என்னுடைய பெரிய டாக்டர் வந்து பி சிவில் இன்ஜினியரிங், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. சரிங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு இது என்னன்னா, இந்த பி முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறா. சரிங்க. அப்படி இல்ல, நான் என்ன சொல்ற, ஆர்கிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, என்ன படிக்க விரும்புறாங்களோ அதை படிக்க சொல்லுங்க. அவங்க வந்து எம்பிஏ படிக்க விரும்புனாங்கன்னா எம்பிஏ படிக்கிறது தான் நல்லது. இப்போ வந்து வேர்ல்டு வைடு பார்த்தோன்னா, இல்லை இந்தியாவிலே பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பும் நல்லாயிருக்கும், பட் டெக்னாலஜியும் தெரியும், மேனேஜ்மெண்ட்டும் தெரியும்.
அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேரியர் வரணும் அப்படின்னா ஐ திங்க் சிவில் ப்ளஸ் எம்பிஏ தான் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவங்க வந்து டெக்னிக்கல் சைடில் ஒரு பில்டிங் டிசைன் சைடில் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா ஆர்கிடெக்சர் பண்ணலாம், மாஸ்டர்ஸ் இன் ஆர்கிடெக்சர் பண்ணலாம், பிஇ சிவில் முடிச்சுட்டு. பட் ஐ திங்க் நீங்கள் வந்து அவங்க சாய்ஸ் என்னவோ அதுக்கு விடுறது தான் நல்லது. நன்றி, தேங்க்யூ. இந்த இடைவேளைக்கு முன்னால் ஒரு நேயர் பேசும்பொழுது அவர் வருத்தப்பட்டார்னா, 4 லட்சரூபா 5 லட்சரூபா கடன் உடனே வாங்கி செலவழித்து ஒரு 5000 ரூபாய்க்காக பிபிஎஸ் சென்டருக்கு அனுப்பணுமா சார் அப்படின்னு கேட்டார். அவருடைய வாதம் ஒரு பக்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட ஆனால் நடைமுறையில் அதில் சில மாற்றங்கள் அவருடைய மனோநிலைக்கு தேவைப்படுகிறதா நான் நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ ஒரு கல்லூரியில் படிக்கிற ஒருத்தர் வந்து 4 வருடம் முடித்துட்டு வெளியில் வந்த உடனே ஒரு 2 வருஷம் அவர் அப்ரண்டிஸ் அவர் இடத்துல வேலைக்கு போகிறார் பயிற்சியாளராக அப்படின்னா, அந்த நிறுவனம் அவருக்கு சம்பளம் கொடுக்கும், ஒரு குறைந்தபட்ச சம்பளம். அது மாதிரி ஒரு எண்ணத்தில் அனுபவங்கிற ஒரு விஷயத்தை, தான் காசு கொடுத்து செலவழித்து பெற வேண்டிய விஷயத்தை அவர்களே அனுபவத்தையும் கொடுத்து பணமும் கொடுக்குறாருங்களை மனோபக்குவத்தில் எடுத்துக்கொள்வதுதான் நல்லதுங்கிறது நம்ம அடிக்கடி இந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்தவங்க எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருந்தது ஒரு காலத்தில். இன்னும் ஜப்பான்லலாம் வந்து அது வந்து கட்டாயம், அதாவது 4 வருஷம் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் 2 வருஷமோ 1 வருஷமோ அந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களோட இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட்டே வரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது மிகவும் அவசியம், நம்பர் ஒன். நம்பர் டூ, அவர் வந்து சொன்னது வந்து 5000 ரூபீஸ் கொடுத்து ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு போகணும், தட் டு அ கேர்ள் அப்படின்னு சொன்னார். அது ஒன்று அக்செப்டட், அது பண்ணலாம். அது இல்லாமல் அந்த 5000 ரூபீஸ்க்கு வேலைக்கு போகணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரப்போ அது வந்து நிச்சயமாக செய்யணும். அதாவது ஒரு வேலை இல்லாமல் மற்றவங்க இன்னொருத்தர் வந்து பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வாங்குறாரு, இன்னொருத்தர் நிறையா சம்பளம் வாங்குறாரு, அந்த மாதிரி சம்பளம் வந்தால் மட்டும் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணிவிட்டு அவரை போட்டு அந்த பிள்ளையை வந்து ரொம்ப ப்ரெஷர் போகிறத விட்டுட்டு எந்த வேலை கிடைக்குதோ அதை பண்ண ஆரம்பிக்கணும். அதில் என்னாகனா, ஒருத்தர் 1 வருஷம் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவர் என்ன கிடச்சிரு, ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அவர் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து 60000 ரூபா சம்பளமும் 2 லட்சரூபா ஒருத்தான அனுபவமும் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அவரோட சம்பளம் வந்து 2,60,000 அது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அவங்க அடுத்த ஜம்ப் வந்து 100% ஹைக், 200% ஹைக் அந்த மாதிரி போகலாம். இப்போ நிறைய நேரங்களில் நான் இன்டர்வியூ பண்ணுறப்போ, என்னோடய கம்பெனிக்கு நான் நிறுவனத்துக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இன்டர்வியூ பண்ணுறப்போ, இப்போ எங்களோட ஸ்டார்டிங் சேலரி 7,500 ஃபார் அ டியூட்டர் ட்ரைனர். இப்போது அவங்க திடீர்னு பேசுகிறப்போ சில பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு என் கூட படித்தான், அவனுக்கு வந்து கேம்பஸில் கிடச்சா அவன் 30000 ரூபா சம்பளம் அப்படிம்பார். சரி, அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா திட்டுவார் வந்து, அவன் நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கலையோன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சந்தேகமாக இருக்குது சார் அப்படிம்பாங்க. அது அது இண்டஸ்ட்ரி வேறு, இந்த இண்டஸ்ட்ரி வேறு, இங்கே அனுபவம் வேறு, அங்கே அனுபவம் வேறு, அவங்க பண்ணுற வேலை வேறு, நாங்கள் பண்ணுற வேலை வேறு. ஸோ எங்கள் கம்பெனிக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதான் பண்ண முடியும். ஆனால் எங்கள் கம்பெனியில் நீங்கள் 1 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா, என் கம்பெனியில் ஒரு கோர்ஸ் நீங்கள் 1 வருஷ கோர்ஸ் படிக்கணுன்னா 2 லட்சரூபா ஆகுது. நீங்கள் என்கிட்ட வேலை பார்க்குறப்போ அந்த 2 லட்சரூபா கோர்ஸும் எடுத்துக்கிட்டு இந்த சம்பளமும் வாங்குவீங்க. ஸோ எண்ட் ஆஃப் 1 இயர் உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங் என்னென்னா, 1 வருஷம் அனுபவம், 2 லட்சரூபா கோர்ஸ் கிடைக்குது, 75000 ரூபா சம்பளம் கிடைக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நெட் நெட் ஏ வேர்ன் ஈக்குவலன் டு வாட் அதர்ஸ் ஹவ் வேர்ன்ட் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ என்னோடய ரெக்வெஸ்ட் பேரண்ட்ஸுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது வீட்டில் இன்னொருத்தரை வச்சு இன்னொருத்தர் நல்லா சம்பாதிக்கிறார், இன்னொருத்தர் வேலை இடத்துல வேலை செய்கிறார், அங்கே சம்பளம் நிறையா கிடைக்குது, நீனும் அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு ப்ரெஷர் போடுறது வந்து வி ஹவ் டு அவாய்ட். இப்போ நிறைய இடங்களில் பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ப்ரெஷர் போடுறது வந்து நல்லா தெரியுது. ஏதாவது இந்த ஸ்டூடெண்ட் ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட, என்னது 5000 ரூபாய்க்கு என்னது வேலைக்கு போகிற அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்குறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணால் இட் வில் பி குட் ஃபார் தி பீப்புள். ரொம்ப நல்லது. ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் சேலத்துலேருந்து வினோத்குமார் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். என்னுடைய கேள்வி என்னென்னா சார், நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சரி. வித் டிப்ளமோ. சரி. ரெண்டுலேயும் சேம் டிபார்ட்மெண்ட் தாங்க சார். சரி. ஆனால் இப்போ எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் நான் போய் பார்த்துட்டு டிப்ளமோ மட்டும்தான் வேலை இருக்கு, இன்ஜினியரிங்க்கு உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க சார், டிப்ளமோ வச்சு போகலாமா? நிச்சயமாக வேலைக்கு போகலாம். நீங்கள் இருக்க வர்ற வேலை டிப்ளமோக்கு வேலை கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் எ ஸ்கில்டு லேபர். இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிங்கன்னா நார்மலாக கொஞ்சம் ஹையர் லெவல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், பட் ஸ்கில்டு லேபர் நிறையா தேவை இருக்குது. அதாவது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால் நீங்கள் அந்த வேலையை எடுத்துக்கலாம். அந்த வேலையை எடுத்துக்கிட்டு உங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் படித்ததை வச்சு நீங்கள் அந்த வேலையை திறம்பட செஞ்சீங்க அப்படின்னா வித்தின் த கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும். அதாவது நீங்கள் யூ ஹேவ் டு டிஃப்ரென்ஷியேட். நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, மற்றெல்லாம் டிப்ளமோ முடிச்சிருக்காங்க. இஃப் நீங்கள் உங்களால் நல்லா பண்ண முடிஞ்சது, நல்லா உங்களோட முழு நேரத்தையும் அதில் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு இவங்க கூட வேலை செய்கிறமேன்னு வருத்தப்படாமல் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும். யூ கேன் க்ரோ மச் ஃபாஸ்டர் வித் இந்த கம்பெனி, யூ கேன் பி அ லீடர் ஃபேர்லி குவிக்லி. ஸோ அதனால் டிப்ளமோ முடிச்சுட்டு வேலை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேலை எடுத்துக்கிட்டு யூ ஷுட் பர்ஃபார்ம் பெட்டர், நல்லா பண்ணிங்கன்னா இட் பி குட். நன்றி சார். சிவில் இன்ஜினியரிங் துறையை பொறுத்தளவில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதனுடைய இறுதிக்கட்டமாக அதில் ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சுக்கலாம். என்னென்னா, ஒரு சிவில் இன்ஜினியர் அவர் வந்து வேலைக்கு போகும் பொழுது
ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு. அந்த இன்டர்வியூக்கு போகும்பொழுது அவர் வந்து அதில் வெற்றி பெறுவதற்கான சில சூட்சுமங்கள் இருக்கும், அடிப்படையாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்கும். அதுவே எல்லாம் இருப்பாங்க நிறைய பேர், அவர் ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அல்லது வந்து அவங்க ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறதா இருக்கட்டும், படபடப்பு, இப்படி பல விஷயங்கள் அவங்ககிட்ட ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கக்கூடும். இந்த இன்டர்வியூக்களில் வந்து நேரடி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கு ஒரு என்ன ஒரு அருமையான கையாள வேண்டிய விஷயம் என்னென்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ் அதை படிச்சிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் அவங்க என்ன படித்தாங்களோ, இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னால் நார்மலாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டில் வந்து நார்மலாக பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அது மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக், அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கும். அது இப்போ எங்கே இன்டர்வியூக்கு போனாலும் அவங்க கேள்வி கேட்குறது எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்லேயும் ஃபைனல் இயரோட ப்ராஜெக்ட்லேயும் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட் இயரில் உன்னோட அடிப்படையே கரெக்டாக இருக்குது, அது சரியாக இல்லைன்னா எதுவுமே சரியாக இருக்காது. அடிப்படையே உங்களுக்கு தெரியல அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கம்பி எப்படி வளையும், எவ்வளோ லோடு போடணும், எவ்வளோ பீமோட திக்னஸ் எவ்வளோ இருக்குங்கிற பேசிக்கே தெரியலைன்னா என்ஜினியரில் எதுவுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், அதாவது ப்ராஜெக்ட்டுங்கிறது நார்மலாக என்னென்னா நீங்கள் படித்ததெல்லாம் வச்சு யூ ஆர் டூயிங் சம் ஸ்மால் சின்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து நார்மலாக நல்லா பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்டில் அவங்க கேள்வி கேட்டால் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதில் வந்து இல்லை என் ஃப்ரெண்டு பண்ணால் எனக்கு தெரியாது, நாங்கள் நாலு பேர் சேர்ந்து போனால் இல்லை இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு ப்ராஜெக்ட்னா என்டையர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியணும், ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக தெரியணும். இப்போ நிறைய நேரங்களில் என்னாகும், நான் இன்ட்ரி பண்ணுறப்போ ஃபஸ்ட் இயரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டு அந்த பித்தகோரஸ் தியரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை போட்டு காட்டினா அது ஃபஸ்ட் இயரில் படித்தது சார் மறந்துடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ இது இட்ஸ் எ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ் என்னென்னா யூ ஹேவ் டு ஹேவ் த ஸ்கில் அண்ட் யூ ஹேவ் டு ஹேவ் த நாலேஜ். ஸோ இது பேசிக்ஸை வந்து நல்ல பேசிக்ஸ் கிளியராக இருக்கணும், ஃபண்டமெண்டல், தென் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை பற்றி நல்லா தரவாக ஒரு நாலேஜ் இருக்கணும். இது ரெண்டு விஷயம். மூணாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வித்தவுட் எனி ஃபியர் ஜம்முன்னு போனால் நிச்சயமாக வேலை கிடைக்கும். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தது, நிறைய பேருக்கு தெரியாது அந்த முதல் வருடம் இறுதி வருடத்தில் அந்த ப்ராஜெக்டை பற்றி கேட்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல சூட்சுமம். அது நேயர்களுக்கு நிறைய பயன்படும் நினைக்கிறேன். ஒரு தொலைபேசி அழைப்பு நம்ம இணையலாம். ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன் சார், மணிகண்டன். சொல்லுங்க மணிகண்டன். கிங்ஸ் காலேஜில் ஃபைனல் இயர் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் பண்ணிட்டு சார். சரி சார், இப்போ எனக்கு நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன், நான் லாஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அடுத்தது என்னன்னா அடுத்த வச்சு எப்படி ஜாப் கெட் பண்றது அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருக்கு சார். நான் இப்ப என்னுடைய கோர் ஃபீல்ட போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன வழி இருக்கு, எப்படி போகலாம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்போ கோர் ஃபீல்டில் போகிறத ட்ரை பண்ணுங்கள், ப்ராஜெக்டை நல்லா பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டில் டோன்ட் கிவ் அ கேப், ப்ராஜெக்டை தெளிவாக பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது வந்து அதாவது கேம்பஸில் ஒன்றும் வரல அப்படின்னா யூ ஸ்டார்ட் அப்ளைங் இன் தி இன்டர்நெட், மெயிலில் கீழே பயோடேட்டா லோட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் யூ கேன் டூ சம் கோர்சஸ். அதாவது இப்போ இந்த எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நார்மலாக இந்த சர்க்கியூட் டிசைன் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஃப்ளரிஷிங் ஆகிட்டுருக்கு. அதாவது எலக்ட்ரானிக் டிசைன் இண்டஸ்ட்ரி இஸ் இம்ப்ரூவிங், ப்ரிடாமினெட்லி பெங்களூர் பேஸ்ட். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி குளோபல் டிசைன் இஸ் ஹேப்பனிங் பெங்களூரில். இப்போ முன்னாடி ஒரு தடவை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருந்தோம், அதாவது 27% ஆஃப் குளோபல் டிசைன், உலகத்தில் நடக்கிற எலக்ட்ரானிக் டிசைனில் 27% பெங்களூரில் தான் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. ஸோ இந்தியாவில் நிறைய டிசைன் இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரானிக் டிசைன் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, சர்க்கியூட் டிசைன் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, டிசைன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ். அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சர்க்கியூட் டிசைன் சாஃப்ட்வேரில் ஆரம்பித்து விஎல்எஸ்ஐ, லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டிசைன், அந்த மாதிரி வரிசையாக போயிட்டுருக்கு, சிமுலேஷன் அந்த மாதிரி. ஸோ அந்த சைடில் வி ஹவ் டு டெவலப் ஸ்கில்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் கேட்லையோ இல்லை விஎல்எஸ்ஐலையோ அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு தே ஹவ் டு அப்ளை டு தீஸ் கம்பெனிஸ் ப்ரிடாமில். இங்கே தஞ்சாவூரில் உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக அப்படியே நேராக பெங்களூர் போய் உட்காந்துட்டு ஈ ஹேஸ் டு ஃபைண்ட் அவுட் தி எலக்ட்ரானிக் டிசைன் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ளைங். நேரடியாக போயிட்டு நிறைய கால் ஃபார் பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு பண்ணால் ஐ திங்க் தி வில் கெட் இட், வெதர் இட் ஸ்மால் ஆர் பிக். அந்த இந்த பெரிய கம்பெனிக்கு இதில் பி லாட் ஆஃப் ஆன்சிலரி யூனிட், சின்ன சின்னமாக ஆன்சிலரி யூனிட் இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க ஆன்சிலரி யூனிட். வாய்ப்பு எங்கே கிடைக்குதோ எங்கே கிடைக்குதோ அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்போஷர். இல்லை சார், விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். மட்டுமே மற்றும் இலவசம் வீட்டுக்கு வீடு சன் நீ சொல்லு. Surprise. Joya Lucas, the world's favorite jeweler.
கதவுகளை திருப்புதல். வெதர்கோட் ஆல்காட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட். இதில் உள்ளது சிலிகான். இது உண்மையில் சுவரில் இருந்து தண்ணீரை வெளியே தள்ளும். உங்கள் வீடு எப்போதும் ஜொலித்திடும். காளான் இல்லாத சுவர்கள் மற்றும் 100% ரெயின் ப்ரூஃப் பெர்ஜர் வெதர்கோட் ஆல்காட் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் சிலிகானுடன் ட்ரூலி டியூரபிள். விதமான ஏசிக்களின் வோல்டேஜ் பிரச்சனைகளுக்கு ஒரே நிரந்தர தீர்வு ஒமேகா ஸ்டெபிலைசர். ஏசிக்களின் ராட்சி ஒமேகா ஸ்டெபிலைசர். 60 வயதாய் ஐயா இருப்பேன் அம்மா நீயோ அரை சதம் அடிப்பாய் நீயோ அன்பே. 60 இல்லை 70 வயதோ நாளை இன்றை விட சிறந்த நாளாய் இருந்திட வேண்டும். SBI லைஃப் இன்சூரன்ஸ். வாழ்க்கை வாழ்வதற்கே. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்கிறது. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4205992 ஒரு தொலைபேசி அழைப்பு நம்ம இணையலாம். ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம் சார், நான் திருநெல்வேலி மாவட்டம் பந்தல்குடியிலிருந்து சாஸ்திரி பேசுறேன் சார். சொல்லுங்க. என் பையங்க வந்து நாலு பிள்ளைங்க, நாலு டிப்ளமோ படிச்சுட்டு இருக்காங்க சார். சரி. அதுல ஒரு பையன் வந்து இசி தேர்ட் இயர் முடிக்கிறான் சார். சரி. தேர்ட் இயர் முடிச்சுட்டு இப்ப வந்து ஏர்கிராப்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிக்கணும்னு சொல்ல ஆசைப்படுறாங்களா சார்? சரி. அதுல வேலை துறை எப்படி சார் இருக்கும்? ஏன்னா ரொம்ப அது வந்து கோர்ஸுக்கு வந்து அதிக பணம் செலவாகும் சொல்றாங்க சார். அந்த துறையில படிக்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சா அந்த அளவுக்கு அதுல வேல்யூ இருக்குமா என்ன ஐயாட்ட கேட்கணும். சரி. வாய்ப்புகள் இருக்கும். ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இன்னைய நிலைமைக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா, அந்த இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் ஸ்லோ டவுன், அதாவது குளோபலாக வந்து ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியும் ரொம்ப ஸ்லோ டவுனில் இருக்குது. அவர் படித்து முடிச்சுட்டு வரப்போ இன்னும் 2 வருஷம் கழித்து இந்த எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நல்லா இருந்தது அப்படின்னு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும். பட் ஆனால் ரொம்ப செலக்டட், ரொம்ப ஒரு ரொம்ப சின்ன இடம் அது. அதாவது எவ்வளோ பேருக்கு அங்கே வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் லிமிட்டெட். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு மோகம், அதாவது ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா பெரிய மோகம். நான் ஏர்கிராஃப்ட் பறந்த வேலைவாய்ப்புகள் கொண்ட துறை இல்லை, இல்லை ரொம்ப நிச்சு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைப் மாதிரி, இட் இஸ் எ வெரி ஸ்மால் ஏரியா. ஸோ அதில் எவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ண முடியுங்கிறது இட்ஸ் எ லிமிட்டட் சான்சஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். உறுதியாக சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் ஸ்லோடவுனாக இருக்குது, ரொம்ப சின்ன ஏரியா ஆல்சோ. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து விருதுநகர்லேருந்து படிச்சுட்டு வந்து இங்கே எந்த அளவுக்கு அவர் வந்து இங்கே இருக்கவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இட்ஸ் எ க்வெஸ்சன் மார்க். சார் ஒரு தொலைபேசி அழைப்பு. ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ சார். வணக்கம். நான் முகப்பேர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போய் தேடுனா அவங்களுக்கு நீங்க ஓவர் குவாலிஃபைடு இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதுக்கு என்ன சொல்யூஷன் சார்? இல்ல நார்மலா இந்த அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் முடித்த பசங்க வந்து நார்மலாக சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேருவாங்க. வேலைக்கு சேர்ந்துட்டு அங்கே வேலையில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எப்போவுமே வந்து மனசில் வந்து நான் பெரிய கம்பெனியில் இருந்திருக்கணும், அங்கே இருந்திருக்கணும், இங்கே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி குறைப்பட்டுக்கிட்டே வேலையை தவிர மற்றெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கேயே உட்காந்துட்டு பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணி மற்ற கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. வேலை கிடச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால தான் இந்த கம்பெனிஸ் வந்து நார்மலாக வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியர்ஸ் யுவர் ஓவர் குவாலிஃபைட், என் கம்பெனியில் கொஞ்ச நாள் விட்டு போயிடுவா, உனக்கு கற்றுக் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயர்கிட்ட போயிட்டு நான் வந்து இவன் தோ எம் ஓவர் குவாலிஃபைட், நான் இந்த கம்பெனியில் 2 வருஷம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுவேன், நிச்சயமாக நான் கான்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தா நிச்சயமாக அவங்க எடுத்துக்குவாங்க. அங்கே வந்து 2 வருஷத்துக்குள்ளால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியணும். நான் வந்து எனக்கு நல்ல வேலை கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்தீங்க, எனக்கு திறமையை வெளிப்படுத்துக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நான் அவங்க கம்பெனி விட்டு போக மாட்டேன், ஐ வில் டேக் இட் அஸ் அ லேர்னிங் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஓவர் குவாலிஃபைட் சொல்கிறது காரணமே அந்த ரொம்ப ஷார்ட் டேர்மில் வேலையை விட்டு போயிடுவாங்கிற ஒரு பயத்தில் தான், வேறு ஒன்றும் காரணம். ஒரு தொலைபேசி அழைப்பு. ஹலோ வணக்கம், வர்த்தக உலகம். சார் ஹலோ வணக்கம். வணக்கம். என் டாக்டர் வந்து, நான் மாம்பழத்துலேருந்து கே உமாபதின்னு பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். என் டாக்டர் வந்து தேர்ட் இயர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரு. சரி. அவங்க வந்து கிளாஸில் ஒரு 5 ரேங்க்குள்ளே வராங்க. ஓகே.
அதுவும் இல்லாம அவங்க வந்து இந்த கேட் டிசைனிங் சென்டருக்கும் போயிட்டு அந்த இதுல எல்லாம் ட்ரைனிங் வேற எடுத்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இல்ல பிரைவேட் ஜாப் கிடைக்குமா, ஜாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, வெளி ஸ்டேட்டோ இல்ல இதுவோ இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் கம்பெனிஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்த, இப்போ வந்து டெல்லியில வந்து ஏர்பஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கு, அங்க போயிட்டு வேலை செய்யறதுக்கு நம்ம நாட்டுல படிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க அவங்க இதுக்கு வேலை செய்யறது பிடிக்கல, நம்ம இதுலயே நல்ல ஜாப்ஸ் இருக்கா இல்ல எச்ஏஎல்ல கிடைக்குமா இல்ல இவங்க வந்து பிஇ ஃபர்ஸ்ட் மேல் கொண்டு இந்த கேட் இல்லாம வேற எதுனா பண்ணணுமா, இவங்க ஹிந்திய வந்து ஒரு மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது இல்லாமல் இப்போ இந்தியாவில் வந்து கம்பெனி செட் பண்ணுற எல்லா வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்து இந்தியாவில் இருக்க டேலண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்து நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு போய் வேலை செய்யணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறது தப்பு, ஏன்னா அவன் பண்ண பிளேனை தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம், அவர் பண்ண பிளேனை தான் நம்ம ஏர்லைன் வாங்கி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் வந்து ஆல் தி ஏர்பஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைன் சென்டர் செட் பண்ணுறதே காரணம் வந்து இந்தியாவில் இருக்க டேலண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் வந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்க்க வேண்டாமோன்னு நினைக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண இந்தியன் கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. இப்போ டாடாஸ் பண்ணால் கூட அவங்க வந்து யாராவது ஒரு கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுவாங்க, யார் பண்ணாலும் வெளிநாட்டு நிறுவனத்தோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் அதாவது அந்த டிசைன் சைடில் இருக்க அத்தனை நிறுவனங்களுக்கும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு வந்து இட்ஸ் அன் அட்வான்டேஜ், அது வந்து ஒரு அட்வான்டேஜை தவிர அதனால் வேலை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அது அட்டனாலஜ் ஓகே. கேட் கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது, கேட் வந்து கம்ப்ளீட்டாக டிசைன் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் வில் பி டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். ஸோ வேலை கிடைக்கும், மூணாவது வருஷம் இருக்காங்க, இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது, நல்லா படிக்க சொல்லுங்கள், உங்களோட நல்ல ப்ராஜெக்ட்லாம் நல்லா பண்ண சொல்லுங்கள், அது தட் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ. நன்றி சார். மற்றும் ஒரு தொலைபேசி அழைப்பு. ஹலோ, வணக்கம், வர்த்தக உலகம். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள். பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்கான். சரி, அது வேலை வாய்ப்பு பற்றி கேட்கணும் சார். சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களோட தொலைக்காட்சி பட்டியலோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்கம்மா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லை. அதாவது அவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் கோர் இன்ஜினியரிங்கில் போகணும் அப்படின்னா தே ஹாவ் டு லேர்ன் டிசைன். இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசைன் தெரியல அப்படின்னா நிச்சயமாக வந்து வாய்ப்புகள் இருக்காது. எந்த நிறுவனமுமே வந்து டிசைன் ஏதோ ஒரு வகையில் டிசைன் பண்ணுவாங்க, இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்கிற ஒருத்தருக்கு டிசைன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால் அவர் வந்து டெஃபினட்டாக கேட் கோர்சஸ் படிக்கணும், கேட் அண்ட் அனாலிசிஸ் கோர்சஸ்லாம் பண்ணார்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். அவர் படிச்சுட்டு வேலை தேட ஆரம்பிச்சுன்னு நிச்சயமாக கிடைக்கும். சரி சார், இப்போ சிவில் இன்ஜினியரிங்கை பற்றி நம்ம பார்த்துட்டு இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான துறைகளுக்குள்ளே வருவோம். சிவில் இன்ஜினியருக்கு இணையாக நீங்கள் சொன்னீங்க, நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துனீங்க. அதுக்கு இணையான துறை வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னீங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இன்றைக்கு உள்ள வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது? அதாவது நல்லாயிருக்கு, இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நல்லா நமக்கு வந்து அட்வான்டேஜ் வந்து இந்தியாவில் வந்து இட்ஸ் அ மெக்கானிக்கல் கண்ட்ரி, அதாவது எல்லாமே மேனுஃபேக்சரிங் நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இவங்க வந்து ஒருத்தரம் பிரைம் மினிஸ்டர் சொன்னப்போ இந்தியா டு பி த வேர்ல்ட்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொன்னார், உலகத்தில் இருக்க அத்தனை இதோட ஒர்க் ஷாப் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு எடுத்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு ஈக்குவலண்டாக இருக்குது. எவ்வளோ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் டிசைன் கம்பெனிஸ், இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எல்லா வித இண்டஸ்ட்ரியிலையும் ஃபிட் ஆவாங்க. மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்க ஆட்டோமொபைல் இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர் இருப்பாங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருப்பாங்க, எல்லாத்துலையும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து எனக்கு வந்து டிசைனில் இருக்கணும், ஐம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆட்டோமொபைல் டிசைனில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த சில பயிற்சிகள் இருக்குது, அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு ஆட்டோமொபைல் போயிடலாம். ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங்கில் போனால் அதுக்கு தகுந்த பயிற்சியில் எடுத்துகிட்டு அந்த சைட் போயிடலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பேஸ், மெக்கானிக்கல் கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் அதுக்கு பேஸ். ஸோ வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லாயிருக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டோடு இருக்கணும். இப்போ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எனக்கு ஐடியில் கிடைக்கிற சம்பளம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக முடியாது. யாருக்கு வேலை கிடைக்காமல் இருக்கும்னா தே கோ வித் ராங் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு அவங்க வந்து ஒரு வேலைக்கு அப்ரோச் பண்ணுறப்போ அங்கே போயிட்டு அந்த பேசிக் டேட்டா பார்க்குறாங்க, அதாவது ஸ்டார்டிங் சேலரி 9,000, 10,000, 15,000 அப்படின்னு சொன்னதுமே தேர் மூட் ஆஃப். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதே வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியல, விருப்பம் இல்லாமல் செய்கிறாங்க, அதாவது விருப்பம் இல்லாமல் ஏதோ ரைட் ஏதோ வந்துட்டோம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தே ஃபெயில் ஆகிறாங்க. பட் இந்த ஸ்டார்டிங் சேலரி வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொஞ்சம் கம்மி தான், நிச்சயமாக வந்து ஐடியை விட மெக்கானிக்கல் இன்ஜினியர் கம்மி. ஏன்னா நம்ம வந்து டாலரில் சம்பாதிக்கலாம், நம்ம ரூபாயில் சம்பாதிக்கிறோம், அவங்க வந்து வெளிநாட்டுக்கு சர்வீஸ் பண்ணுறதுனால தே ஆல் லேர்ன் இன் டாலர்ஸ். ஸோ அது கன்வர்ஷன் இஸ் பெட்டர். இங்கே ஒர்க் என்வாயன்மெண்ட்லாம் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஏசி பண்ணி ஒர்க் ஷாப்பாக இருக்காது, லைஃப் ஸ்டைல் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்
ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டி அதாவது எவ்வளோ ஒரு நிலையான ஒரு வேலை நிலையான வேலை அப்படின்னா நிச்சயமாக மெக்கானிக்கல் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கும். சரி, அங்கே வந்து மொத்தமாக 500 பேரை வீட்டுக்கு அனுப்புறதுங்கிற சுச்சுவேஷனே வராது. எப்பேற்பட்ட ஏற்றத்தாழ்வுகளில் இது நிலச்சி நிற்கும் சொல்லுவாங்க. தொடர்ந்து அதை பார்க்குற முன்னால் தொலைபேசி அழைப்பு. ஹலோ, வணக்கம், வர்த்தக உலகம். சார், என் பேர் தம்பிராஜ், நான் கேரளாலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் தம்பிராஜ். நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். சரி, முடிச்சுட்டு இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். நான் கேட் சென்டரில் கேட் கோர்ஸும் பண்ணியிருக்கேன். சரி, அடிப்படையில ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாமா அப்படின்னு எல்லாருமே வேலைக்கு போறது பத்தி தான் யோசிக்கிறாங்க. இவர் வேலையில இருந்துட்டே கூட ஒரு முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்னார்வம் அவருக்கு இருக்கிறத பாராட்டலாம். பண்ணலாம், அதாவது எப்படின்னா இப்ப ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கை வந்து, அவரோட டிசைன் ஒர்க்கை வந்து தேர் அவுட் சோர்ஸிங், அதாவது எப்படி வந்து பில்டிங் கட்டுறதுக்கு ஆர்கிடெக்டை போகிறாங்களோ அந்த மாதிரி மெக்கானிக்கல் டிசைன் பண்ணுறதுக்கு இந்தியாவிலையும் சரி வெளியிலையும் சரி தேர் கெட்டிங் லாட் ஆஃப் ஒர்க்ஸ். அதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் தேவ் டு ஸ்டார்ட் அ கம்பெனி அண்ட் கெட் அ டீம் ஆஃப் பீப்புள். ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் தேவ் டு டெவலப் எக்ஸ்பர்டைஸ், அதாவது இந்த சாஃப்ட்வேரில் வில் பி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அப்படி ஒரு சாஃப்ட்வேரில் எக்ஸ்பர்டைஸ் டெவலப் பண்ணிவிட்டு தே கேன் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் ஸ்டார்ட் சென்டிங் ப்ரொப்போசல் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். இந்தியாவிலையும் பண்ணலாம், வெளிநாட்டிலையும் பண்ணலாம். மேபி தே ஹேவ் டு ஸ்டார்ட் வித் இந்தியா. இந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் போயிட்டு இப்போ வந்து இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் போயிட்டு மேபி வி வில் டேக் சம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு டேக் ஸ்மால் ஒர்க்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தே வில் பி ஏபிள் டு டூ வெல். இந்த ப்ராஜெக்ட் எடுத்த வெளியில் பண்ணுறாங்களே, அவங்க இப்போ ஒரு வங்கியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. இந்த வங்கியில் வேலை செஞ்சுட்ருக்கிற வேலையை அவருக்கு குறைந்தபட்சமாக ஒரு 20-25,000 சம்பளம் நம்ம வச்சுக்கலாம். அந்த சம்பளத்தை விடுத்து அவர் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ அந்த வங்கியில் இருக்கிற சம்பளத்தை விட அவரால் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணும்பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக இருக்குது. அதாவது அந்த முதல் மாதத்தில் அது இல்லாமல் இருக்கலாம், முதல் வருடத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஒரு தொடர்ந்து அவங்களால் வந்து ஒரு 3 வருடங்களுக்கு கம்பெனியை நடத்த முடியும் அப்படின்னா, அந்த 3 வருஷத்தில் அவர் பேங்க்கில் இருக்கப்போ என்ன சம்பாதிச்சிருப்பாரோ அதை விட அவரால் இங்கே கூட சம்பாதிக்க முடியும். இங்கே ஸ்கேலிங் அப்புக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூ கேன் ஸ்கேல் அப். ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி ஒரு நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடச்சிட்டது அப்படின்னா, யூஆர் ஏபிள் டு டெலிவர் அ குட் ஜாப்னு வச்சுக்கங்களேன், இந்த ஸ்கேலிங் அப் வந்து நீங்கள் அந்த 25,000 25,000 கூட எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் அந்த இண்டிவிஜுவலோட அந்த பேர்னிங் டிசையர், எந்த அளவுக்கு சாதிக்கணுங்கிற வெறி இருக்கோ அந்த பொறுத்து இட் கேன் பி டன். ஏதாவது பண்ண முடியும், நிச்சயமாக பண்ண முடியும். இல்லை சார், தொலைபேசி அழைப்பு. ஹலோ, வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, வணக்கம். சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், என் பையன் வந்து 97 சிவில் இன்ஜினியரிங் முடிச்சாருங்க சார். சரிம்மா. இப்போ வந்து ஒரு 12,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சரி, அந்த சம்பளம் கரெக்டான சம்பளமா இல்ல வேற கம்பெனிகளுக்கு போனா நல்ல சம்பளம் வாங்க முடியுமான்றது தெரியணும் சார். சரிம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கான பதில் வரும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடரும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியை தொடரும், இணைந்திருங்கள். முதல் பெண் வரை கார் முதல் கண் வரை கருப்பா இருக்கிற பசங்களை பொண்ணுங்க காதலிக்க மாட்டாங்கன்னு எவன்டா சொன்னது? என்ன நடக்க போதுன்னு தெரியல. முதல் ரவுண்ட்லயேவா? ஒண்ணுமே புரியல போங்க. நீங்க பேசுற லாஜிக்கும் புரியல. இந்த எபிசோட ஒண்ணுமே புரியல போங்க. வோடஃபோன் டீலா நோ டீலா, இன்று இரவு 8:30 உங்கள் சன் டிவியில். உங்கள் சன் டிவியில் மெகா ஹிட் திரைப்படம் அப்படி இன்று மாலை 4 விஜய் த்ரிஷா பிரகாஷ் ராஜ் நடித்த கில்லி மெகா ஹிட் திரைப்படம் உங்கள் சன் டிவியில் காண தவறாதீர்கள். வாய்ப்புங்கனர்
ரெண்டு டைப் பிரீமியர் ஸ்டேபிளைசர் யூஸ் பண்ற வைமி பிரீமியர் ஸ்டேபிளைசர் யூஸ் பண்ணாத வைப் ஃப்ரெஷ் பிரீமியர் வோல்டேஜ் ஸ்டேபிளைசர் இதுல ஸ்பெஷல் தயாரித்த டிஎஃப்எஸ் இருக்கு இது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ல இருந்து டிவி ஃப்ரிட்ஜ் ஏசி பாதுகாக்குது சம்சாரத்தோட விளையாடலாம் மின்சாரத்தோட விளையாடலாமா மழையின் விளைவுகளை திருப்புதல் Weathercoat All God Exterior Paint. இதில் உள்ளது சிலிக்கான் இது உண்மையில் சுவரில் இருந்து தண்ணீரை வெளியே தள்ளும் உங்கள் வீடு எப்போதும் ஜொலித்திடும் காளான் இல்லாத சுவர்கள் மற்றும் 100% rain proof Berger Weathercoat All God Exterior Paint. சிலிக்கானுடன் truly durable. அனைத்து விதமான ஏசிக்களின் வோல்டேஜ் பிரச்சனைகளுக்கு ஒரே நிரந்தர தீர்வு ஒமேகா ஸ்டெபிலைசர் ஏசிக்களின் ராசி ஒமேகா ஸ்டெபிலைசர் பாலு ஜுவல்லர்ஸில் 91 ரூபாய் விலை குறைவு ஒரு கிராம் தங்கத்திற்கு பாலு ஜுவல்லர்ஸ் ஓன்ட் பை கதிர் காமன் ஜுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வஸ்மான் ரோட் டிநகர் சென்னை உங்கள் ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எதுவாக இருந்தாலும் ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் உருவான எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் இருந்தால் நான் ஸ்டாப் வர்க்கிங் தானே எவரெஸ்ட் விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்கிறது நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4205-9292 இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னால் ஒரு அம்மா கேள்வி கேட்டாங்க 97 படிப்பை முடித்தவருடைய பையன் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறதாகவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் 12,000 ரூபாய் மாத்திரம்தான் அவர் சம்பளம் வாங்குறதாக சொன்னாங்க அது வந்து சரியான சம்பளமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் இல்லை அது அவர் எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்கிறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் இப்போ வந்து அவங்க ராமநாதபுரத்தில் இருந்து கூப்பிட்டாங்க மேபி அந்த ஊரில் அந்த சம்பளம் தான் கொடுக்க முடியுமா இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அவரோட திறன் எவ்வளோ திறமை இருக்குது அப்படிங்கிறது வி ஹவ் டு லுக் ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி மிகவும் குறைவு எந்த ஸ்டாண்டர்ட்லேயும் அது ரொம்ப கம்மி அவர் வந்து இல்லை அந்த கம்பெனியோட ரொம்ப அட்டாச்ச்ட் ஆகி எமோஷனலாக ஒரு மாதிரி இதாகிட்டு சம்பளமே பிரிய மனசு இல்லாமல் இல்லை வெளியில் போனால் வேறு யாரும் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு பயத்தில் கூட அவர் வந்து அதை பண்ணாமல் இருக்கலாம் ஸோ அவங்க வந்து நிச்சயமாக அது குறைவான சம்பளம் நிச்சயமாக ட்ரை பண்ணால் வெளியில் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயம் நல்ல சம்பளம் கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு ஷார்ட்டேஜ் இருக்குது அவருக்கு வந்து 12 இயர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 12 வருஷம் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவர் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல சம்பளம் இப்போ வாங்குறத விட 2 பங்கு 3 பங்கு சம்பளம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு பேசுவதற்கான திறன் இருக்க வேண்டும் அவரோட சப்ஜெக்டில் நல்ல நாலேஜ் இருக்கணும் வெளியிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கணும் நான் வீட்டை விட்டு வர முடியாது ஆனால் ராமநாதபுரத்தில் எனக்கு 30,000 சம்பளம் வரணும் நிச்சயமாக முடியாது அதுக்கான ரொம்ப கஷ்டம் நன்றி சார் தொலைபேசி அழைப்பு ஹலோ வணக்கம் வர்த்தக உலகம் வணக்கம் சார் சொல்லுங்க சார் அவுடைநாயகம் ராஜபாளையத்திலிருந்து கால் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க அவுடைநாயகம் சார் நான் வந்து பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கேன் சார் சரி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்போ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா கோர் கிடைக்கலனாலும் என்ன ஜாப் கிடைக்குதோ அதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு கிடைச்ச ஜாப் போகும் அப்படின்னு ஜாப் போனேன் சார் ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா எனக்கு கால் சென்டர்ஸ் தான் கிடைச்சது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் டெலிமார்க்கெட்டிங் தான் போயிருந்தேன் பாத்தீங்கன்னா நான் படிச்சதுக்கும் அந்த ஃபீல்டுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து சம்பந்தமே கிடையாது இருந்தாலும் பாத்தீங்கன்னா சரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வீட்டுல சும்மா இருக்க வேண்டாம் அங்க போயிட்டு வேற ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்போசர் கிடைக்கும் வெளியில எங்கேயாவது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சார் எனக்கு கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணி நான் சேலரி பாத்தீங்கன்னா நான் வாங்கின ஜஸ்ட் 4,500 த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ கிராமப்புறத்தில் இருக்கவங்க வந்து படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு லோன் அப்ளை பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ எங்கள்கிட்ட சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அது வந்து தப்பும் அப்படின்ட்டும் வந்து எங்களால் சொல்லவும் முடியல இத்தனை வருஷம் படிக்க வச்சுட்டாங்க அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ அவங்ககிட்ட வந்து நாங்கள் படித்ததுக்கு அப்புறமும் அவங்ககிட்ட வந்து காசு வாங்கி இப்போ அவங்க சென்னையில் வந்து இருக்கிறது எங்களோட லைஃப் ஸ்டைல் மேனேஜ் பண்ணுறதுக்கும் காசு வாங்கிக்கலாம் வந்து இப்போ ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக தானே சார் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு சில நேரங்கள் அது புரிஞ்சாலும் அவங்களுக்கும் வேதனையா இருக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க 4 வருஷத்துக்கு முன்னால முடிச்சாங்க அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கறத கேட்கும்போது வந்து அவங்க வந்து எங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கும் சில நேரங்கள்ல வந்து அதால அவங்களால தாங்கிக்க முடியல ஸோ இப்ப எந்த மாதிரி இப்ப வந்து இப்ப போனா கொஞ்சமாவது பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க சார்
ரொம்ப ஒரு நியாயமான வாதம் அவரோடது. ஏன்னா ரெண்டு பக்கத்தையும் அவர் பேலன்ஸ் பண்ணுறாரு. இது வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி வாதங்களையும் கடந்து வந்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறதா நமக்கு ஒரு சேலஞ்சிங் சவால் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவர் அப்படி ஒரு சவால் எதிர்நோக்கிறார் நான் வெற்றி பெறதுக்கு அப்படின்னு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, அவர் நிச்சயமாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆனால் அவர் எடுத்துக்கிட்ட துறை வந்து இப்போ நிச்சயமாக எவ்வளவு நாள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை. இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறது, சேல்ஸுங்கிறதே வந்து பே ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்கள் உங்களால் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பொறுத்து உங்களோட சம்பளம் மாறும். இப்போ வந்து 3 மாதம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் வந்து டெஃபினட்டாக நல்லா டெவலப் பண்ணி ஃபர்தராக ஈ கேன் கோ அப். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கோர் இன்ஜினியரிங்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த துறையில் இருந்துக்கிட்டு எலக்ட்ரானிக் சம்மந்தமாக ஏதாவது பயிற்சி எடுத்துக்கணும், இல்லை அந்த துறையில் கண்டினியூஸாக நீங்கள் வேலை தேடிட்டே இருக்கணும், நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதாவது உங்கள் இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்போஷர்னு சொல்கிறீங்களே, ஒரு இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால நீங்கள் பல பேரை மீட் பண்ணுவீங்க, பல பேரை மீட் பண்ணுறப்போ கிட்ட எக்ஸ்போஷர், அந்த எக்ஸ்போஷரை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும். அதே மாதிரி உங்களோட கோர் இன்ஜினியரிங் நாலேஜை வந்து யூ ஹாவ் டு கீப் ஆன் ரெஃப்ரெஷிங், அது வந்து மறந்துடக்கூடாது. பட் வேலை தேடிட்டே இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கெட் இன் டச் வித் கேட் சென்டர் மயிலாப்பூர். மயிலாப்பூர் கேட் சென்டரில் வந்து தேர் இஸ் சம்திங் கால் ஸ்கில்லீஸ். இந்த ஸ்கில்லீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியரிங் கம்பெனிஸில் என்ஜினியர்ஸ்க்கு மட்டும் வேலை வாங்கி கொடுக்குறோம். இட்ஸ் நாட் அ நார்மல் பிளேஸ்மெண்ட் கம்பெனி. என்ஜினியர்ஸ்க்கு மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் எங்கே இருக்குன்னு தேடி அவங்கள எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நடத்திட்டுருக்கோம் அது. அதாவது எங்கள்கிட்ட வந்து வருஷத்துக்கு 50,000 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தெர் இஸ் அ கம்பெனி. இவங்க என்னென்னா நார்மலாக இன்ஜினியரிங் கம்பெனிஸில் போய் அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் பார்த்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறது அவங்களோட ஒர்க்கு. சில நேரங்களில் இந்த மாதிரி யாராவது வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா வி ஆல்சோ ஹெல்ப் தெம். அவங்க வந்து அவங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் மீட் அப் வித் தெம், மீட் பண்ணி யூ கேன் லுக் ஃபார் அ ஜாப், தே வில் ஹெல்ப் யூ அவுட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் இப்போ வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து கார் தயாரிப்பு இப்படி பல விதங்கள் இருக்குது. இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் வேலைவாய்ப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னா அது எந்த துறையில்? இந்த துறை இன்றைக்கி எல்லோரும் விரும்பி போகக்கூடிய வந்து அவுட் சோர்ஸிங். எப்படின்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து எப்படி முன்னாடி பழைய அந்த சாஃப்ட்வேர் அவுட் சோர்ஸிங் வந்ததோ அந்தமாதிரி இன்ஜினியரிங் டிசைன் அவுட் சோர்ஸிங் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ வெளிநாட்டில் நடக்கிற அத்தனை டிசைன்ஸும் இந்தியாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த துறை வந்து சாஃப்ட்வேருக்கு இணையாக சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு அடிப்படையில் நல்ல இன்ஜினியராக இருக்கணும், அது ஒன்று. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே இங்கே எதுக்காக வராங்க, இன்ஜினியரிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட. ஆமாம், இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு இப்படி மேலே படம் காட்டிட்டு போக முடியாது. நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பொருளை செஞ்சு காட்டணும், அந்த பொருள் ஒர்க் பண்ணணும், இல்லை அப்படின்னா வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறப்பவே தே வில் பி லுக்கிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ இன்ஜினியரிங் டிசைன் அவுட் சோர்சிங் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது உலகத்தில் நடக்கிற அத்தனை டிசைன் இங்கே நடக்குது, சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இங்கே டிசைன் பண்ணி தேர் அப்லோடிங் ஆல் த டிசைன்ஸ். அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு வந்து இன்ஜினியரிங் ப்ளஸ் டிசைன் நாலேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து கேட் சென்டர்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சப்ளையர் ஃபார் மேன் பவர் ஃபார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு. இது ஒன்று. ரெண்டாவது இண்டஸ்ட்ரி வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல் ஒரு இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இருக்கிற அலைடு ஆன்சிலரி யூனிட்ஸ்னு பார்த்தோம்னா 100க்கு அதிகமான ஆன்சிலரி யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சப்கான்ட்ராக்டர்ஸ் எல்லா உதிரி பாகங்களையுமே அவங்களே செய்யாமல் வெளியில் சின்ன சின்ன நிறுவனங்களுக்கு கான்ட்ராக்ட் உட்காந்து அடிப்படையில் கொடுத்துட்டு செஞ்சு வாங்கிக்கிறது சொல்லுவாங்க. ஸோ அந்த எல்லா கம்பெனிலையும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நார்மலாக அந்த மெயின் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கே ஃபோக்கஸ் பண்ணுறது விட்டுட்டு அந்த சிறிய நிறுவனங்கள் கூட ஒரு அவங்களுடைய டேர்ன் ஓவர்லாம் பார்த்தா 200 கோடி 500 கோடிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய டேர்ன் ஓவர் அவங்க சிறு. அதாவது நீங்கள் அந்த பெரிய கம்பெனியை கம்பேர் பண்ணால் அது சின்னது. ஆனால் வந்து இந்த கம்பெனி பை இட் செல்ஃப் இஸ் வெரி பிக். ஒரு சின்ன நிறுவனத்தில் எல்லா விதமான எக்ஸ்போஷரும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபைனான்ஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம், மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம், டிசைன் பற்றி தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பெரிய நிறுவனங்களில் குறிப்பிட்ட ஒரு பிரிவுக்குள்ளே தான் நீங்கள் அதுக்கு தான் அறிவு முடக்க வேண்டி இருக்கும். அதை விட்டு நீங்கள் வெளில போய் பேசக்கூடாது. பேசக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஷர் எடுத்து நீங்கள் எல்லாத்துலேயும் பண்ணிங்கன்னா அந்த பாஸ் பார்த்துட்டு இருக்கிறவருக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஸோ தே வில் ஐடென்டிஃபை யூ ஆஸ் அ நெக்ஸ்ட் லீடர். ஸோ நெக்ஸ்ட் லீடராக வளர்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சரி சார். இன்ஜினியரிங் பொறியியல் துறையில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து விரிவான விளக்கமான பதில்களை அளித்தீர்கள். நிலையத்துக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.